Hello friends, welcome to VVAV Kitchen. இன்னைக்கு நம்ம சமைக்க போறது நண்டு ரசம். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு ரசம் செய்யறதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 1 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 12 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமும் நம்ம இதில் சேர்த்து இடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை இடிச்சிட்டு இதுக்கு அடுத்து இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் இடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு வெங்காயம் இதை இடிச்சுக்கலாம். கருவேப்பிலை பாருங்க, அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெயில் நம்ம இடித்து வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்க, வதக்கியாச்சு. அடுத்து ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்துக்கணும். அடுத்து சீரகம் மிளகு எல்லாம் இடித்து வச்சோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கணும். அடுத்து நண்டு பாருங்கள், சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கால்லாம் வந்து நம்ம இடிச்சிக்கணும். இந்த காலை வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும். தட்டி போடுங்க காலை. இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். அடுத்து புளி தண்ணி, இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வாசமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நண்டுலாம் வெந்துருச்சு. இந்த நண்டு ரசத்தை வந்து நம்ம சாப்பாட்டுலேயும் ஊற்றி சாப்பிடலாம், இல்லை சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். பாருங்க,
ரொம்பவே சூப்பரான நண்டு ரசம் ரெடி. இந்த நண்டு ரசத்தை வந்து நம்ம நமக்கு சளி பிடிச்சிருக்கப்ப, இருமல், குளிர்காலம், இந்த மழை சீசன்லலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது.